வணக்கம். நான் உங்கள் சீதாராமன், ஸ்ரீ விஸ்வம்பரி ஜோதிட ஆராய்ச்சி மையம், ஈரோட்டிலிருந்து. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பிரமிடு. இந்த பிரமிடு காப்பரினால் செய்யப்பட்டது. இந்த பிரமிடில் பார்த்திங்கன்னா, வாஸ்து யந்திரம், தனாகர்ஷண யந்திரம், மகாலட்சுமி யந்திரம், இந்த மாதிரி யந்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். இதன் அடிபாகத்தில் ஸ்ரீ சக்கரம் வரையப்பட்ட அந்த தகடு, அதன் மேல் இந்த காப்பர் பிரமிடு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த அதிர்வுகளையும் உள்ளடக்கியது இந்த ஸ்ரீ சக்கரம். இந்த ஸ்ரீ சக்கரம் வைத்திருக்கும் இடத்தில் மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். அப்போது இந்த காப்பர் பிரமிடில் அதன் மேல் நாம் வைத்து அதற்குள்ள சில பொருட்களை நாம் வைத்து கொடுத்துட்டு வரோம். இந்த காப்பர் பிரமிடு அதன் மேல் வைக்கும்போது நமக்கு அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தை மிக வலிமைப்படுத்தி கொடுக்கிறது. அந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய வலிமை மேலும் அதிகரிக்க இந்த பிரமிடு பயன்படுகிறது. அப்போது நம்ம உள்ளுக்குள்ளே சில மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த பொருட்களை அதனுள் வைத்து வழிபட்டு வரும்போது, நம்மளுடைய தொழில் ஸ்தாபனங்களாகட்டும் வீடுகளாகட்டும், அங்கு மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்து உங்களுடைய துர் அதிர்ஷ்டங்களை வெளியேற்றி மிக அற்புதமான நல்லதொரு சுபிட்சத்தை வழங்கக்கூடிய அதிர்வுகளை உங்களது வீட்டில் நிறைய செய்யும். இந்த மாதிரி பிரமிடுகளும் எந்திரங்களும் இணைந்து செயல்படும் போது அது மிக சக்தி வாய்ந்ததாக செயல்படுகிறது. ஏன்னா காப்பர் தகட்டிற்கே அந்த வைப்ரேஷன் ரிசீவிங் கெப்பாசிட்டி அதிகம் கொண்டது. அப்போது அந்த காப்பர் தகட்டில் தான் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த யந்திரங்களை வரைந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போது இந்த காப்பர் உலோகத்தில் செய்யக்கூடிய பிரமிடுகள் அதற்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அப்போது நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போன அந்த யந்திரங்களுக்கும் மிக சக்தி வாய்ந்த தன்மை உண்டு. அதை நாம் முறைப்படி பூஜை செய்து வழிபட்டு வரும்போது நமக்கு அனைத்து சுப காரியங்களும் மகாலட்சுமி அனுகிரகமும் நல்லதொரு முறையில் நிறைவேறும். இதை நீங்களும் வாழ்வில் பயன்படுத்தி மென்மேலும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.